மனிதர்கள் எல்லாருக்குமே கண் அப்படின்றது இருக்கிறது. நம்ம கண் முன்னாடி என்ன நிகழ்தோ அதை தெரிஞ்சிக்க தான். ஆனா இரண்டு கண்களும் இல்லாமலே நிகழ்காலத்தை இல்ல எதிர்காலத்தையே கணிக்கக்கூடியவங்க தான் வாங்கேலியா பண்டிவா டிமிட்ரோவா. என்னடா வித்தியாசமான பேரா இருக்குன்றீங்களா? பல்கேரியன் நாஸ்ட்ரடாமஸ் என கூறப்படும் பாபா வாங்கே அவங்களோட இயற்பெயர் தான் வாங்கேலியா பண்டிவா டிமிட்ரோவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம அறிவோம். முதலாம் உலக போர் காலகட்டத்துல 1911 பல்கேரியா நாட்டுல பெண்ணாக பிறந்து தன் தாய் இறந்து தன் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து இப்படி சின்ன வயசுல இருந்தே தனிமைப்படுத்தப்பட்டே வாழப்பட்ட ஒரு பெண் தான் பாபா வாங்கா. இவங்க சின்ன வயசுல தன்னுடைய சகோதரிகள் கூட வெளியே போயிருக்காங்க. அப்படி வெளியே போன காலகட்டத்துல இயற்கை சீற்றத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புயல்ல சிக்கிக்கிட்டாங்க. அது எவ்வளவு கொடூரமான புயல்னா அவங்கள இருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் போட்டிருக்கு. அந்த புயல்ல சிக்கின காரணத்தினால அவங்க கண்கள்ல நிறைய மண்களும் குப்பைகளும் அதிகமா இருந்திருக்கு. எவ்வளவோ சிகிச்சைகள் செய்தும் பர்மனண்டா அவங்களோட கண் பார்வையை இழந்துட்டாங்க. இப்படி கண் பார்வையை இழந்தும் கண் இருந்தா நிகழ்காலத்தை தான் பார்க்கலாம், கண் இல்லாமலே எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்காங்க அந்த சூறாவளியில சிக்கினதுக்கு அப்புறமா. இதுக்கப்புறமா இவங்க பிரிடிக் பண்ணி சொன்ன விஷயங்கள், அதாவது இவங்க பிரிடிக் பண்ணதுன்னா கிட்டத்தட்ட நாஸ்ட்ரடாமஸ்க்கு ஈக்குவலா, இவங்களை ஒரு குட்டி நாஸ்ட்ரடாமஸ் சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை பிரிடிக் பண்ணிருக்காங்க. ஆனா நாஸ்ட்ரடாமஸ் மாதிரி இவங்க ஒரு புக் எழுதல. இவங்க அதை தவிர்த்து நம்மளோட ஊர்கள் எல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னா குறி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாய் வார்த்தையா குறி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கணித்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் வர்றத முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இரட்டையர்கள் எந்திர பறவை மூலமாக தாக்கப்படுவார்கள் அப்படின்னு ட்வின் டவர் அட்டாக்கையும் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஏன் இந்தியால இந்திரா காந்தியின் மரணத்தையும் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. கிங் போரிஸ் 3 அவருடைய மரணத்தையும் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா நம்ம கேட்ட நியூஸ் தான் இந்த பிரெக்ஸிட். இந்த பிரெக்ஸிட்டை பத்தி முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. சோவியத் யூனியன் பிளவுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரியா வீழ்ச்சி பெறும், அதே சிரியால ISIS எழுச்சி பெறும் அப்படின்றதையும் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் கணிச்சு சொன்னவங்க, நம்ம ஊர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுனாமி வந்தது. இந்த சுனாமியை கணிச்சு சொன்ன காலகட்டத்துல இருந்து, சுனாமியை முன்னாடியே கணிச்சு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க இந்த உலகம் ஃபுல்லா காட்டுத்தீ மாதிரி பாபா வாங்கானா யாருன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்கேரியா நாட்டிலையும் ரஷ்யாலையும் ஆஸ்திரேலியாலையும் இந்த மாதிரி சில பல நாடுகள்ல இவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த விஞ்ஞானிகளுக்கும் இவங்களை நம்பிக்கிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பின்பற்றுபவர்களுக்கும் மட்டும்தான் இவங்களை தெரியும். இந்த சுனாமின்னு வரப்போறத முன்னாடியே கணிச்சதுல இருந்து பாபா வாங்கானா யாருன்னு உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்க கணிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதி ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அன்னைக்கு காலகட்டத்திலே கணிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 45வதாக தேர்ந்தெடுக்கப்படும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒன்று மூளை காய்ச்சல் வந்தோ இல்லனா வேற ஏதாவது புதுவித வைரஸ் தாக்கியோ பாதிப்புக்கு உள்ளாவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 45வது பிரசிடென்ட் தான் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொரோனா வந்துருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இவங்க கணிக்கக்கூடிய எல்லாமே நடக்கிறதுனால இவங்களை பின்பற்றுறவங்க இவங்களை செல்லமா பாபா பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி இவங்க இந்த உலகத்துல இன்னும் பல வருடங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பலதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல இந்த 2000 to 2200 மட்டும் இவங்க சொல்லியிருக்க விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்க சொன்ன விஷயங்களும் நாஸ்ட்ரடாமஸ் சொன்ன விஷயங்களிலும் எத்தனை விஷயங்கள் ஒத்து போகுதுன்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்க சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, ரஷ்யாவின் பிரசிடென்ட் அவருடைய நாட்டிலேயே கொலை செய்யறதுக்கான முயற்சி நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், மனிதர்கள் ஏலியன்ஸுடன் தொடர்பு கொள்வார்கள், இல்ல தொடர்பில் இருந்தால் அந்த விஷயம் வெளியே வரும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல முதல் முதல்ல உயிர் எப்படி தோன்றுச்சு, இதுக்கான இந்த கேள்விக்கான பதில் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் புதிராதான் இருக்கு, எந்த விஞ்ஞானியுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த பதில இந்த வருட காலகட்டத்தில் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோலார் பவர்ல ரயில்கள் இயங்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது சூரிய சக்தியை பயன்படுத்தி ரயில்கள் இயங்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம மனிதனால் செயற்கை சூரியன் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இருளையே இருக்காது, எல்லா நேரமும் பகலாகவே இருக்கும். ஆர்டிபிஷியல் சன் கண்டுபிடிச்சோம்னா, நம்ம ஒரு செயற்கையா ஒரு சூரியன் இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லா நேரமும் பகல்னே இருக்கும், எது நைட்னே நமக்கு தெரியாது. அது ரொம்ப ஒரு ஃபேண்டசியா போய்கிட்டு இருக்கும். அடுத்ததா அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல மொத்தமா பெட்ரோல் ப்ரொடக்ஷன் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்பவே உங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொல்யூஷன்னால டீசல் வண்டியோ பெட்ரோல் வண்டியோ இல்லாம நிறைய பேட்டரி வெஹிக்கிள் தான் இப்ப அதிகமா வருது. இந்தியால கூட டெஸ்லா உள்ள வர்றதா, அதை பத்தி அதுக்கான ஜியோ போய்கிட்டு இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதிகபட்சமான பேட்டரி வெஹிக்கிள்கள் வரும்போது பெட்ரோல் முற்றிலுமாக பூமியிலிருந்து தோண்டி எடுப்பது நிறுத்தப்படும். இதையும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ் எவல்யூட் ஆகும், அதாவது ஒவ்வொரு மிருகமும் பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, 2100க்கு மேல நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு எரிக்கல் விண்கல் வந்து நிலாவில் மோதி நிலா மொத்தமா அழியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அவங்க சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஎன்ஏவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தடுப்பு ஊசி இது போடப்பட்டதால் மனிதன் மிகவும் கொடூரமாக மாறுவான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப கூட கொரோனாக்கு தடுப்பூசி இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஊசி தான் அதுவா இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ல இது இருக்கு. ஏன்னா எல்லா தடுப்பூசியுமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. அந்த தடுப்பூசி நம்மளோட டிஎன்ஏல எப்படி வேலை செய்யுதுன்றதை பொறுத்துதான் இருக்கும். இந்த டிஎன்ஏவால மனிதன் வேற மாதிரி ஒரு கொடூர குணங்கள் கொண்டவனாக மாறுவான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே பாயிண்ட நம்ம நாஸ்ட்ராடமஸும் சொல்லியிருப்பாரு, ஜாம்பிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல சீ லெவல் அதிகரிக்கும், சுனாமி மாதிரி மறுபடியும் ஒரு பேரலைகள் வந்து சீ லெவல் அதிகரிச்சு, அந்த சீ லெவல் அதிகமானதுனால மனிதன் தண்ணீருக்கு அடியில ஒரு நகரம் அமைத்து வேற ஒரு எனர்ஜி சோர்ஸோட வாழ பழகிக்குவான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அது எந்த மாதிரியான எனர்ஜி சோர்ஸா இருக்குன்னு நமக்கு தெரியல. தண்ணீருக்கு அடியில ஆல்ரெடி ஒரு சிட்டி இருந்ததை நம்ம லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ், அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணும்போது அதை பத்தி பார்ப்போம். பட் ஏற்கனவே இப்படி ஒரு சிட்டி இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி ஒரு சிட்டி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இருந்திருக்கும் போது அதே மாதிரி மனிதன் வாழ பழகிக்குவான் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, மனிதன் ஏலியன்களுடன் ஏற்பட்ட தொடர்பால் அவர்களுடைய உதவியை வச்சு டைம் டிராவல் பண்ண கத்துக்குவான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ல. இதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் என்னன்னா, மூன்று நாடுகள் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூன்று நாடு எது அப்படிங்கறது தெரியல. இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இவங்க ரெகுலரா யூஷுவலா சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, சிகப்பு பணம் அதிகமாக புழங்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம டிராகன் இந்த உலகை ஆளும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். மூன்று நாடுகள் ஒன்று சேரும், சிவப்பு பணம் அதிகமா புழங்கும், டிராகன் இந்த நாட்டை ஆளும். டிராகன் அப்படின்னாக்கா நாஸ்ட்ராடமஸ் வீடியோல நம்ம பார்த்தோம், டிராகன்னா அவங்க சைனாவை குறிப்பிடுறாங்க. அப்போ சைனா இந்த நாட்டை ஆளும் அப்படின்னாக்கா சிகப்பு பணம் அதிகமாக புழங்கும். இப்போ கிரீன் கரன்சி தான் அதிகமா புழங்கிக்கிட்டு இருக்கு, டாலர். இது இல்லாம அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம், எனக்கு ஒரு நம்பர் சீரீஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, 100, 5, அதுக்கப்புறம் நிறைய பூஜ்யங்கள் இப்படி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இதை அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. சைனாவின் 100 யுவான் அப்படிங்கிற நோட்டு சிகப்பு கலர்ல தான் இருக்கும். ரஷ்யாவின் 5000 ரூபல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சிகப்பு கலர்ல தான் இருக்கும். இப்போ கிரீன் கரன்சியோட புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால அமெரிக்கா டாமினண்டா இருக்கு. ஒருவேளை இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் படி டிராகன் இந்த உலகை ஆளும், சைனா பெரிய பவர் ஆச்சுனாக்கா ரெட் கரன்சி தான் இந்த கண்ட்ரி ஃபுல்லாவே இருக்கும். ஒருவேளை இவங்களோட ப்ரெடிக்ஷன்ல அதை தான் சொல்ல வராங்களான்னு நமக்கு தெரியல. கடைசியா இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் என்னன்னாக்கா, மனிதர்கள்ல பாதி பேருக்கு மேல மிருகத்தனமாக மாறி விடுவார்கள், அதனால மீதி இருக்க மனிதர்கள் வேறு கிரகத்திற்கு சென்று பூமியிடம் இருந்து விடுதலை கேட்பார்கள் அப்படிங்கறத இவங்க இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல சொல்றாங்க. இப்போ இவங்க சொன்ன சில ப்ரெடிக்ஷன்ஸ் நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ஸோட ஒத்து போகும். பட் இவங்க எல்லாரும் சொல்ற ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும்ன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பா 2000ல இருந்து 2200க்குள்ள இந்த ஒரு 2 ஜெனரேஷன் கேப்ல என்ன விஷயங்கள்லாம் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு நாம உயிரோட இருப்போமான்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுலாம், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. நாஸ்ட்ராடமஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு அதை போய் பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த நாஸ்ட்ராடமஸ் வீடியோக்கும் பாபா வாங்கிய சொன்னதுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸ் புரியும்.
நம்மை அறிவோம் நன்மை நடக்கும்.